அரும் தனி தொகுதி விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட தொகுதி. இந்த தொகுதியில் வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர், கொங்கு பயிலாளர் ஆகியோர் அதிக அளவில் வசிக்கின்றனர். இதர பல்வேறு சமூகத்தினரும் இந்த தொகுதியில் வசிக்கின்றனர். அரூர் பேரூராட்சி இந்த தொகுதியில் தான் அமைந்துள்ளது. இது தவிர அச்சன்பாடி, கோபிநாதப்பட்டி, கீரைப்பட்டி, கொங்குபேம்பு, கோட்டப்பட்டி, நரிப்பள்ளி, தீர்த்தமலை, தேவராஜபுரம், பாச்சாந்தி, எருமியாப்பட்டி, கோம்பூர், சின்னமஞ்சபாடி, பத்துக்கோணாம்பட்டி, அம்மப்பாளி என அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்களில் உள்ள கிராமங்களும் இந்த தொகுதியில் தான் இடம்பெற்றுள்ளது. 2020 வாக்காளர் விவரப்படி ஆண் வாக்காளர்கள் 1,22,858 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,20,616 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலிந்தவர் 7 பேரும், மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,42,881 பேரும் உள்ளனர். அரூர் தொகுதி கடந்து வந்த தேர்தல் பாதைகள். 2006 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சிபிஎம் கட்சி சார்பில் போட்டியிட்ட டெல்லி பாபு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட விசிகாவின் கோவிந்தசாமியை 13,693 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2011 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சிபிஎம் கட்சி சார்பில் போட்டியிட்ட டெல்லி பாபு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட விசிகாவின் நந்தனை 26,503 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் முருகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் சா ராஜேந்திரனை 11,421 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் 2021 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல். அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் ஏ குமார் ஆமர் சிக்கலன் ஸ்டார் சின்னத்திலும், அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் சம்பத்குமார் இரட்டை லட்சணத்திலும், பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஏ சிவகுமார் யானச்சினத்திலும், மைஇந்திய பார்ட்டி சார்பில் போட்டியிடும் கருத்தோவியம் சிசிடிவி கேமரா சின்னத்திலும், நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கே கீர்த்தனா வறுமை விவசாய சின்னத்திலும், இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் எஸ் சதீஷ்குமார் பிரஷ் சின்னத்திலும், தேசிய மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடும் கே சின்னசாமி பாக்ஸ் சின்னத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் ஆர் முருகன் பிரஷர் குக்கர் சின்னத்திலும், மற்றும் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் பி குமார் டிஷாண்டனா சின்னத்திலும், எம் சரத்குமார் சிசர் சின்னத்திலும், சி பழனி உடன் நீடல் சின்னத்திலும், பி பார்த்திபன் கம்ப்யூட்டர் சின்னத்திலும், ஆர் முருகன் ஃப்ரையிங் பேன் சின்னத்திலும் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். ஆகவே நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல. தயவு செய்து பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்காதீர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற April 6 2021 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களித்து நம்முடைய ஜனநாயக கடமையை